මා සංග්‍රහණය අවසරයි අනිත් ආගමික ස්වාමීලාගේ අවසරයි අනුර කුමාර් ඉසානායක ඇතුළු ජාතික ජන බලවේගයේ නායකත්වයට අවසරයි සහෝදරනි සහෝදරනි මට මේ අවස්ථාවක් ලැබුණ ගැන දෙමළෙන් වචන ස්වරූපයක් කතා කරන්න අවස්ථාවක් ලැබුණ ගැන මම සංවිධානය කොමිටුවේ මගේ ස්තුතිය ප්‍රකාශ කරමින් මම මගේ කතාව පටන් ගන්න. ඉන්ද්‍ර කණ්ඩිල් නඩේපරම් මාදාට තමිල් මොළියில் இரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்த அமைப்பு குழுவுக்கு என்னுடைய நன்றி. கொழும்பில் சில வாரங்களுக்கு முன் வெற்றிகரமாக நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி தேசிய சம்மேளனத்திற்கு பிறகு கண்டியில் முதலாம் மாவட்ட மாநாடு நடைபெறுவது விசேட அம்சமாகும். இந்நாட்டில் பிரதான வலதுசாரி கட்சிகளை பார்த்தால் இலங்கை பொதுஜன முன்னணி ஐக்கிய மக்கள் சக்தி இவை இரண்டும் உண்மையாக இவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒன்றுமே இல்லை. இன்று மக்களுக்கு மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வில்லை. தெரியும் நாள் ஒவ்வொரு நாளும் விலை கூடி கூடி போகின்றது. கேஸ் அல்லது சீனி மாவு மால் பால் மாவு எல்லாம் கூடி கூடி போகின்றது. இதன் காரணம் என்ன என்றால் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரே ஒரு பொருளாதார திட்டம் தான் இருக்கிறது. அந்த திட்டம் என்ன? அது ஒரு நியோ லிபரல் திட்டம் ஒன்று. நாங்கள் சொல்லவனி இப்பொழுதே எங்களுடைய கட்சிக்கு அந்த திட்டம் பொருளாதாரம் செய்ய காரணம் ஒன்றுமே இல்லை. இந்த திட்டம் எப்படி என்றால் இவை முதல் 77 ஆண்டிலிருந்து லோக உல வாங்கி எங்களுக்கு போட்ட திட்டம். அதன் பின் ஒவ்வொரு அரசாங்கமும் அதே திட்டம் தான் பொருளாதார திட்டம் கொண்டு போயிருக்கு. இந்த போன ரெண்டு வருடங்கள் அந்த அது மட்டும் அல்ல பிரச்சனை. பிரச்சனை என்ன என்றால் இப்பொழுது ஊழல் லஞ்சம் கொமிஷன் பெற்றல் எல்லாம் கூடி கூடி போயின்றது. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் பேப்பர் எடுத்து பார்த்தால் அதுதான் முக்கியமான செய்தி. இந்த இந்த நான் இப்பொழுது பேசின அவர் சொன்ன போல ராஜபக்ச குடும்பம் இந்த மக்கள் இப்படி உண்மையான நிலை இருக்கும் பொழுது அவர்களுடைய ஊழல் நிறுத்தவில்லை. ஊழல் கொமிஷன் டீல் நிறுத்தவில்லை. அதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் ஒரே ஒரு வேலையில் அவர் வெற்றி அடைந்தது. அது என்ன என்றால் அவர்களுடைய ஊஞ்சல் கேஸ் எல்லாம் இப்பொழுது நீதிமன்றத்தில் இருந்து நீதிமன்றத்தில் இல்லை. இந்த அதே ஒரு காரணம் இந்த ஊஞ்சல் இந்த ஊஞ்சலும் கமிஷன் டீல் ஆக ஒரு காரணம் விலை கூடி கூடி ஒவ்வொரு நாளும் கூடி கூடி போகின்ற ஒரு காரணம். ஆனால் இன்னொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. அதாவது நான் சொன்ன நியோலிபரல் பொருளாதார திட்டம். நியோலிபரல் பொருளாதார திட்டம் இருந்தபடியால் 77 முன் வருமான வரி இலங்கையில் 50%லிருந்து 70% வரை இருந்தது. இன்றென்ன நிலைமை? அதன் நிலைமை இப்பொழுது 18%. அதாவது அரசாங்கத்துக்கு செலவுக்கு தேவையான காசு வருமான
வரியிலிருந்து கிடைக்க முடியாது. இது இது கிடைக்க போனால் பணக்காரர்களிருந்து தான் இந்த காசு கிடைக்கும். ஆனால் அது செய்யாமல் என்ன செய்கிறது? வேட் கூட்டுவது. எல்லா சாமானின் வேட் கூடும் பொழுது யார் அதுக்கு காசு கொடுக்கிறது? எங்களுடைய பொதுமக்கள் தான். பொதுமக்கள் கடையை போய் ஏதோ ஒரு சாமான வாங்கும் பொழுது அதற்கு வேட் கொடுக்கும் பொழுது அந்த வேட் பாவித்து தான் இந்த அரசாங்கம் செலவழிக்கிறது. ஆகையால் நான் இங்கே சொல்ல வேணும், இன்னும் வரும் அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் இப்படியான கொள்கைகளுக்கு கட்டுப்படுத்தி மாட்டது. எங்களுக்கு இப்பொழுது தேவையான முக்கியமானது என்ன என்றால் நேர்மை. நேர்மையான அரசாங்கம் ஒன்று. நாங்கள் போன 20 வருடம் பார்த்தா எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் சோபித தியரோவின் பின் அந்த அரசாங்கம் சில வேளையில் ஊழியல் அகற்றலாம் என்று. ஆனால் உண்மையான நிலைமை என்ன? போன 20 வருடம், அதாவது 20 ராஜபக்ச முதல் ஆண்டு முதல் அரசாங்கத்தின் பின் ஒவ்வொரு அரசாங்கத்தில் இருந்தது என்ன? ஊழல், கமிஷன் டீல், பாண்ட் ஸ்கேம், ஆகையால் இவர் எல்லாம் உண்மையாக பார்த்தால் இவர் இது ஒரு காரணம், விலை கூடி கூடி போகின்றது. ஆனால் இடதுசாரி கட்சிகளை பார்த்தால் உதாரணமாக 77 முதல் இடதுசாரி கட்சிகள் தான் இன்று எங்களுக்கு இருக்கும் உரிமைகள் எல்லாம் எடுத்து தந்தது. அந்த இக்கட்சிகள் சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இக்கட்சிகள் நேர்மையாக எப்பொழுதும் நேர்மையாக இருந்தது. ஊஞ்சல் பற்றி ஒன்றுமே இருக்கவில்லை அது அவருக்கு. இது இதை பார்க்கும் பொழுது இன்று என்ன சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி நிலைமை என்ன? சமசமாஜ கட்சி ஒரு இது கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சொல்லை சொல்லுவாரா? விலக்கு கூடி கூடி போகும் பொழுது என்ன ஒரு அவர்களுக்கு ஒரு முடிவு தீர்வொன்று இருக்கிறதா? இல்லை. இதை ஊஞ்சல் பற்றி ஒன்றும் சொல்கிறதா? இல்லை. இதை ஒன்றும் சொல்லாமல் 20 திருத்தலுக்கு வாக்களித்து இந்த தேசம் இன்னும் மிலிட்ரி, அதாவது இராணுவ நிலைமை கொண்டு போக பார்க்கிறார். இப்பொழுது கோட்டாபே அவருடைய கூட்டாளிகள், இராணுவ கூட்டாளிகள் பெரிய பெரிய வேலையில் வைத்திருக்கிறார். சில வேளையில் மக்கள் 53 ஆண்டில் ஹர்த்தால் போல இன்னும் மக்கள் இயக்கம் ஒன்று இருந்தால் அதை நிற்பாட்ட தயாராக இருக்கிறார். அதுதான் உண்மையான நிலை. இதை எல்லாத்துக்கும் சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஒரு சொல்லையும் சொல்ல மாட்டார். ஆகையால் எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது இக்கட்சிகள் இருந்து ஒன்றும் எடுக்க எதிர்பார்க்க முடியாது. ஆனால் எங்களுடைய கட்சி இப்பொழுது எல்லா இடதுசாரி கட்சியில் ஒன்றாய் கொண்டு வந்து ஒரு திட்டம் ஒன்றை கொண்டு போக பார்க்கிறார். உண்மை நேர்மையான கட்சி ஒன்றாகும் அவர். அது மட்டுமல்ல, இந்த டீல்ஸ், கமிஷன் டீல், ஊஞ்சல், அதை பற்றி யாரும் இருந்தால் போன வருடங்களில் அவர் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போக தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய பொருளாதார கொள்கை நான் சொன்ன போல பொதுமக்களுக்கு உண்மையாக செய்ய முடியும் உதவாகும் பொருளாதார கொள்கை ஒன்றாகும். அது மட்டுமல்ல, இன்று உங்களுக்கு தெரியும் மலையக மக்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது, தோட்ட தொழிலாளிகளுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்ன என்றால் 1000 ரூபாய் கொடுக்கும் என்று சொன்ன கம்பெனி
எப்படியா இருந்தாலும் 1000 ரூபாய் கொடுக்காமல் வேலை கூட்டியிருக்கிறது சம்பந்தம் ஒன்றும் இல்லாமல் அதுதான் இன்று இப்பொழுது இருக்கும் நிலைமை. அதை பற்றியும் எங்கு வரும் அரசாங்கம் தயாராயிருக்கும் அவர்களுக்கு போராட என்று நான் இங்கு இப்பொழுது சொல்ல வேண்டும். தற்போது கோதாபய ராஜபக்ஷ நாட்டின் பணக்காரர்களுக்கு சார்பான கொள்கைகள் பதிலாக இந்நாட்டின் சாதாரண மக்களின் வாழ்க்கையை செழுமையாக்கி அபிவிருத்தி செய்யும் சேவை திட்டங்களால் தேசிய மக்கள் சக்தி இலங்கையின் எதிர்கால செழிப்பை உறுதி என்று நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும். நான் இங்கே போட்ட ஸ்லோகம் சீரழிந்த தாயகத்தை கட்டியெழுப்பி விருப்ப தீர்வு நான் நினைத்தேன் உண்மையாக உறுதியாகும் என்று அந்த சில சொற்களை சொல்லி நான் என்னுடைய சிறுவர்களை நிறுத்துகிறேன். நன்றி.